ஹே காய்ஸ் வெல்கம் பேக் அமெரிக்காவோட பாப்புலேஷனையும் இந்தியாவோட பாப்புலேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இந்தியாவில் வந்த சேதம் வந்து கம்மினே நம்ம சொல்லலாம் அதாவது அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மினே சொல்லலாம் பட் இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா டெல்லியில் சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வரவங்களே வந்து நாலு பேரில் ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடையாது ஒரு பெரிய புயல் வந்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த புயலை வந்து நம்ம குடையை வச்சே எதிர்க்கலாம் அண்ட் உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய மைதானம் உலகத்திலே உயரமான சிலை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஊர் பீத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கூட இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோன்றது தான் ஒரு உண்மை இந்த விஷயம் தான் இன்னைக்கு வெளியில இருக்க மக்களாலையும் சரி சோசியல் மீடியாவில் இருக்க மக்களாலையும் சரி பெரிய லெவலில் பேசப்பட்டுட்ருக்கு அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அவங்களுமே வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க இல்லையா அவ்வளோ ஏன் நம்ம மத்திய அமைச்சரே ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா என்னோட ரிலேட்டிவுக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெட் வசதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து டெலிட் பண்ணிட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் நிலம கையை மீறி போயிட்டுருக்கு கொரோனான்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நிலை இருந்ததோ அந்த நிலை வந்து இப்போ தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு நோயை வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்மக்கிட்ட கை கிளவுஸஸ்லாம் வந்து அதிகமாக இல்லை அண்ட் மாஸ்க் முகக்கவசங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக இல்லை இதுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அப்போவே நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணி லாக்டவுன்லேருந்து அது இதுன்னு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணாங்க பட் நம்ம அதெல்லாம் பண்ணும்போது நம்ம கிடைச்ச அனுபவத்தை இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி சரி அதெல்லாம் ஓகே மற்ற ஊரோட நிலைமை எப்படி இருக்குது இப்போ நம்ம இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நேற்று வரைக்கும் கொரோனாவால் உலக அளவுல பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து பதினாலு கோடிக்கும் மேலேன்னு சொல்கிறாங்க அதில் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் குரோர்னு சொல்கிறாங்க அண்ட் அதில் இருக்க செகண்ட் பிளேஸ் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவில் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு சொல்கிறாங்க அதில் மரணம் அடைந்தவர்களோட எண்ணிக்கை மட்டும் ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொரோனான்னு ஒரு விஷயம் சைனான்னு ஒரு ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ஸோ அந்த சைனாவில் இப்போ இருக்கிற ஆக்டிவ் கேசஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க இது எப்படி அவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சது நம்ம வந்து எந்த விஷயத்தில் நம்ம தவற விட்டோம் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் சைனாவும் இந்தியாவும் வந்து பாப்புலேஷன் லெவலில் வந்து ஒரு பெரிய ஊர்னே சொல்லலாம் சைனாவில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா இந்தியாவில் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல சரி சைனா வந்து ஒரு பெரிய ஊழாக இருக்கட்டும் ஓகே பட் இஸ்ரேல் எடுத்துக்கோங்க இஸ்ரேலில் இன்றைக்கி நிலவரப்படி என்ன நடக்குதுன்னா இஸ்ரேலில் வந்து பப்ளிக் பிளேசஸில் நீங்கள் வந்து மாஸ்கே போடத்தவளன்னு சொல்லி அஃபிஷியலாக கவர்மெண்ட்டே அதை ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து கொரோனான்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை அவங்களால எப்படி அதை முடிஞ்சது இவ்வளோ பெரிய நாடா இருக்கிற இந்தியாவால முடியாத விஷயம் எப்படி வந்து சின்ன ஊரான இஸ்ரேலால எப்படி இது முடிஞ்சது இஸ்ரேலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து இந்த கொரோனாவை எப்படிரா கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரியாம முட்டி மோதிட்டு இருந்த ஒரு ஊர் தான் அதுவும் இல்லாம அந்த ஊரோட எல்லை பகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஈராக்கு ஈரான் இந்த மாதிரியான ஊர்லாம் இருந்தது அந்த ஊர்லயும் கொரோனா தொற்று அதிகமாக தான் இருந்தது பட் இவங்களால மட்டும் எப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சது மக்களுக்கு வந்து அதிகமா விழிப்புணர்வு கொடுத்தாங்க அதிக அளவுல வந்து மக்களுக்கு வந்து தடுப்பூசியை கொடுத்தாங்க இந்த விஷயத்துல இந்தியா வந்து எப்படி தவற விட்டாங்க சரி நம்ம அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கும் போது அதாவது ஒரு பேருக்குனே வந்து இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கு அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குன்னு நம்ம சொல்றது ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா முன்மாதிரியா இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளே வந்து தேர்தல் டைம்ல வந்து நிறைய கூட்டத்தை அதாவது அவங்க கூட இருந்த கூட்டத்தை பார்த்து அவங்களுக்காக வர கூட்டத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு அந்த கொரோனா டைம்லேயும் வந்து அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தது இன்னொரு ஒரு காரணம் கூட நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்தியாவோட பொது சுகாதார அறக்கட்டளையின் தலைவர் ஸ்ரீநாத் ரெட்டி என்ன இந்த சொல்லியிருக்காரு நம்ம இந்தியால இருக்க மக்கள் வந்து நம்ம ஹார்ட் இம்யூனிட்டி அதிகமாயிருச்சு சோ இனிமேல் எந்த ஒரு பயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பழைய மாதிரியான லைஃபை நம்ம வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப பழைய மாதிரியான லைஃபை வாழ ஆரம்பிச்சதுதான் இன்னொரு ஒரு காரணம் இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ் இவ்வளோ மோசமானதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்னதான் அப்படி சொன்னாலும் மக்களை வந்து நம்மளால் குறை சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா வந்து மக்கள் வந்து நிறைய பட்டுட்டாங்க இந்த கொரோனா டைமில் வந்து கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை கைவிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னாங்களே தவிர ரொம்ப பேசுற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் பெருசாக யாரும் பண்ணலை அண்ட் இன்னமும் இந்தியாவில் வந்து ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க இந்த கொரோனா டைமில் நிறைய பேரோட லைஃபே போச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ மக்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து தான் ஆகணும் அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் அவங்க வந்து தான் ஆகணும் அந்த சம்பாரிச்சாதான் அவங்களால வந்து வாழவே முடியும் இல்லையா ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோன்ஸ் எடுத்திருப்பாங்க கரெக்டாக அந்த மாசமான கரெக்டாக வந்து கதவு தட்டுவானாங்க லோன் கட்டுறதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஆட்களையும் சமாளிக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா மக்கள் வந்து வாழ்க்கை அதாவது பழைய வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் அதுவும் இல்லாமல் அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் ஸோ அதனால் மக்களை வந்து நம்ம இந்த விஷயத்துல சீரியஸாக தப்பு சொல்லவே முடியாது ஸோ மக்களை நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது ஆனால் அரசு இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு அப்படின்றது தான் ஒரு கேள்வியே தடுப்பூசின்னு ஒரு விஷயத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு கூட கொடுக்கல அப்படின்றது மறக்க முடியாத ஒரு விஷயம் எங்கேயோ இருந்த ஒரு யூனிவர்சிட்டியோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பார்த்து இந்தியா வந்து இந்த தடுப்பூசியோட வேலையை வந்து இன்னும் நல்லா வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து எச்சரிக்கை பண்ணாரு பட் அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்டோட காதுக்கு எட்டவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் பூம்புகாரில் இருக்கிற ஒரு பக்தி எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை பற்றி இந்தியாவின் பொதுநிலையாகி போன அரசின் அதன் அங்கத்தினரின் ஆணவம் தேசிய வெறி அதிகாரத்துவ திறமையின்மை ஆகியவை ஒன்றிணைந்து இந்த நெருக்கடியை உருவாக்குகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை வந்து நம்மளால மறுக்க முடியுமா சொல்லுங்க அதாவது முன்னாடி இருந்த மத்திய அரசை விட இப்போ இருக்கிற மத்திய அரசு வந்து இருக்கிற எல்லா சட்டத்தையும் அதிகாரத்தையும் வந்து கையில குவிச்சு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அதாவது கொரோனான்ற ஒரு விஷயத்துல பார்த்தாலும் தடுப்பூசில இருந்து அதுக்கு எடுக்க வேண்டிய பிரிகாஷன்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து மத்திய அரசு அவங்க கையில தான் வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து என்ன தான் வந்து மாநில அரசு வந்து எங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை வந்து எங்கள் மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை ரிக்வஸ்ட் பண்ணாலுமே கூட கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு ஒரு மாநில அரசுக்குமே இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம மத்திய அரசு இதெல்லாம் பார்க்கும் போது என்ன தென்மா தோணுது காலில் சங்கிலியை போட்டு அதில் ஒரு பூட்டை போட்டு பூட்டிகிட்டு சாவி தூக்கி கையில் வச்சுக்கிட்டு ஓடு ஓடுனா எப்படி ஓட முடியும் அந்த மாதிரி தான் இது இருக்குது பட் எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக மீள்வோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு தோணுதுன்னா மக்கள் வந்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களே அவங்கள வந்து கட்டுப்பாடோட பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம அரசு வந்து வந்த மாதிரி தான் நமக்கு தோணுது பட் நம்மளாலேயும் வந்து இன்னொரு ஒரு லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து எதிர்கொள்ளவே முடியாது ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இதை நம்ம கிராஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் பட் ஸ்டில் நம்மளே வந்து நமக்குன்னு ஒரு சில வழிபாடெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இதை ஈஸியாக நம்மளால் வந்து க்ராஸ் பண்ணி போக முடியும் லைக் வந்து தடுப்பூசி அப்படின்றது ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நம்மளே வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது இந்த கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறது வெளியே வந்து அதிகமாக போகாமல் நம்மளே நம்மளை சேஃபாக பார்த்துக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ்ல இருந்தும் ஈஸியாக நம்மளால் வெளியே வந்துட முடியும் ஏன்னா இதெல்லாம் விட பெரிய பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டோம் அதுலேருந்தே ஈஸியாக நம்ம வந்துட்டோம் இதுலேயுமே நம்ம ஈஸியாக மீள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவை உங்களை நான் மீட் பண்ணுறேன் டாட்டா